திமுகல இருந்து மூக்க ஸ்டாலின் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் நான், அரசியல்ல. அப்போ இருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அடுத்த திமுகவின் தலைவர் யாருங்கிறது பொதுக்குழுல முடிவு பண்ண செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த வார்த்தைகள் தான் நானும் சொன்னேன். அதுதான ஜனநாயக ரீதியாக இருக்கணும், அதுதான நியாயமான விஷயம். அப்ப ஜெனரல் பாடி வந்து பொதுக்குழு எதுக்கு இருக்கு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, என் வீட்டுல கல் தூக்கி வேசினாரு ஆளுங்க வச்சுட்டு. வீட்டுல என் ரெண்டு குழந்தைங்க, அப்ப 10 வயசு 8 வயசு ரெண்டு பெண் குழந்தைங்க தனியா இருக்கும் போது ஆளுங்க அனுப்பி என் வீட்டுல கல் தூக்கி வீசினாங்க. திருச்சியில இருக்கிற என்ன பார்த்து செருப்பு கழட்டி அடிச்சாங்க, என் முந்தானி புடிச்சு இழுத்தாங்க. அம்மா ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அவமானம் நானும் ஏற்பட்டிருக்கேன். ஆனா இவ் சரித்திரம் இங்க இருக்கு. ஒரு பெண் அவமானப்படுத்தினா அவளால என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிறத ஒரு சரித்திரமே இருக்கு. ஏன் நேத்து வந்த திமுக ஒரு அமைச்சர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்களோட தாய் பத்தி அவ்வளவு தரக்குறையா பேசி இருக்கிறாரு. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, பெண்களுக்கு வாஷிங் மிஷின் வழங்கப்படும், அவங்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். இதுக்கு ஒரு பேச்சாளர் என்ன சொல்றாரு, தாய்மார்கள் முன்னாடி வந்து அம்மி வந்து எல்லாமே வேலையை பார்ப்பாங்க, அப்புறம் மிக்சி கொடுத்துட்டாங்க, துணி துவைச்சாங்க, இப்போ வந்து வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து பெண்களோட இடுப்பை பார்க்கும்போது நல்லா அப்படியே ஒரு வலையை வந்து மாதிரி வரும், இப்போ வாஷிங் மிஷின் கொடுத்தா அப்படியே வந்து பானை மாதிரி ஆயிடும். பெண்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எதிர்கட்சிங்க உட்காந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? எப்படிங்க கொடுப்பாங்க? பெண்களோட பாதுகாப்பு எப்படிங்க கொடுக்க முடியும்? கட்சி தாவி தாவி போயிட்டு இருக்கா? யாருங்க கட்சி தாவி போடல? திமுக இருந்து எல்லாமே வந்து திமுக பிறந்த வளர்ந்தவங்களா? அங்க இருக்கிறவங்க அமைச்சர்கள் வந்து வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவி வரலையா? அது என்னங்க குஷ்பு வந்தா வேற வந்த வீடுகளுக்கு மத்தவங்க வந்தா பரவாயில்லையா? ஒரு தைரியசாலி பெண் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு மூணு உதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல், அதுவும் 1000 விளக்கு தொகுதி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுக இருந்து இது திமுகவின் கோட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவின் கோட்டை அல்ல, இது பாஜகவின் கோட்டை. நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதிமுகவின் கோட்டை ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய கூட்டணி கட்சியின் கோட்டை ப்ரூவ் பண்ணணும். திமுக காரங்களோட கோட்டை இல்ல. ஏன் சொல்றேன்னா, அப்படி அவங்களோட கோட்டை இருந்திருந்தா திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி கொளத்தூருக்கு ஓடி இருக்க மாட்டாரு, இங்க உட்கார்ந்திருப்பாரு. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த தேர்தல்ல நான் இறங்கும் போது மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், நம்ம தாய்மார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், படிச்ச இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கு அதை தீர்க்கணும்னு ஆசைப்படுறேன், சரியான ரோடு போட்டு உங்களுக்கு தரணும், சாலை வசதிகள் பண்ணி தரணும். இங்க இருக்கிறது அரசு பள்ளி இதுவரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிற 10 வருடங்களாக இங்க திமுக இருந்த ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களே, ஒரு வேலையை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னா மறுபடியும் இந்த தேர்தல் சொல்லிருக்காங்க. இந்த தேர்தலில் எப்படி வாக்கு சேகரிக்கணும்? திமுக காரங்க வந்து 10 வருடங்களாக 1000 விளக்கு தொகுதியில நாங்க இருக்கோம், எங்களை நீங்க ஜெயிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, அதனால இங்க நாங்க குடிநீர் பிரச்சனை தீக்க வச்சிட்டோம், சாலைகள் போட்டு கொடுத்துட்டோம், இங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் இல்ல, இங்க வந்து ஹவுசிங் போர்டு வீடுகள் வந்து புதுப்பிக்க தரணும் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், வாக்குறுதியில கூம் பக்கத்துல நாங்க வந்து செவர் கட்டி கொடுக்க போறோம் அது பண்ணி முடிச்சிட்டோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஸ்வச்ச பாரத் திட்டத்தை இங்க கொண்டு வந்து எல்லா அழுக்கு கிளியர் பண்ணிட்டு நல்ல திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களையே ஒத்துக்கிட்டு நாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் பண்ண போறோம், மறுபடியும் எங்களுக்கு வாக்கு அளித்து வாக்கு கொடுத்து எங்களை ஜெயிக்க வைங்க. 10 வருடங்களாக அவங்களால பண்ண முடியாத விஷயம் இப்ப பண்ண போறாங்களா? இன்னைக்கு நான் இங்க இருந்த ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போனா
அந்த வெற்றி என்னோட வெற்றி இல்ல அந்த வெற்றி உங்க எல்லாரோட வெற்றி இருக்கும் ஆயிரம் விளக்கு தோகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மக்களோட வெற்றி இருக்கும் ஒரு பெண் இந்த தொகுதியில ஜெயிச்சிட்டு இங்கே வாழ்ற பெண்களுக்காக சட்டசபையில குரல் கொடுத்தா அது கேட்க மாதிரி ஒரு குரல் எடுக்கும் இங்கே வாழ்ற பெண்களுக்காக நான் வந்து ஒரு சகோதரியாக உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் உங்க வீட்டில் மகளாக இருந்துட்டு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு தாயா இருந்துட்டு இங்கே வாழ்ற ஒரு பெண் குழந்தைகளுக்கு நான் பாதுகாக்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நானும் ரெண்டு பெண் உலகத்த பெண் குழந்தைங்களுடைய தாய் அதனால்தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம பெண் வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டி உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு தாய்மார்களுடைய வலி என்னன்னா எனக்கு தெரிகிறது அந்த வலி போக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சட்டசபைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் எதிர்கட்சிங்க உட்கார்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா எப்படிங்க கொடுப்பாங்க பெண்களோட பாதுகாப்பு எப்படிங்க கொடுக்க முடியும் நான் ரொம்ப தூரமா போக விரும்பல சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சியிலிருந்து கட்சி தாவி தாவி போயிட்டு இருக்கா யாருங்க கட்சி தாவி போடல திமுக இருந்து எல்லாமே வந்து திமுக பிறந்த வளர்ந்தவங்களா அங்க இருக்கிறவங்க அமைச்சர்கள் வந்து வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவி வரலையா அது என்னங்க குஷ்பு வந்தா வேற வந்த வீடுகளுக்கு மத்தவங்க வந்தா பரவாயில்லையா ஏன் ஒரு பெண் பார்த்தா உங்களுக்கு வந்து அவ்வளவு எளிவாக தெரியுதா எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணும் அவளை பத்தி சொல்லலாம் ஒரு தைரியசாலி பெண் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு மூணு உதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் திமுக இருந்து முக ஸ்டாலின் அவர்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துலதான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் நான் அரசியல்ல அப்போ இருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அடுத்த திமுகவின் தலைவர் யாருங்கிறது பொதுக்குழுல முடிவு பண்ண செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த வார்த்தைகள் தான் நானும் சொன்னேன் அதுதான ஜனநாயக ரீதியாக இருக்கணும் அதுதான நியாயமான விஷயம் அப்ப ஜெனரல் பாடி வந்து பொதுக்குழு எதுக்கு இருக்கு ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு என் வீட்டுல கல் தூக்கி வேசினாரு ஆளுங்க வச்சுட்டு வீட்டுல என் ரெண்டு குழந்தைங்க அப்ப 10 வயசு 8 வயசு ரெண்டு பெண் குழந்தைங்க தனியா இருக்கும் போது ஆளுங்க அனுப்பி என் வீட்டுல கல் தூக்கி வீசினாங்க திருச்சியில இருக்கிற என்ன பார்த்து செருப்பு கழட்டி அடிச்சாங்க என் முந்தானி புடிச்சு இழுத்தாங்க அம்மா ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அவமானம் நானும் ஏற்பட்டிருக்கேன் ஆனா இவ் சரித்திரம் இங்க இருக்கு ஒரு பெண் அவமானப்படுத்தினா அவளால என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது ஒரு சரித்திரமே இருக்கு அம்மா ஜெயலலிதா அவளுக்கு சந்திக்காத ஒரு அவமானமா அம்மா ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசாத வார்த்தைகளா எல்லாமே பார்த்துட்டோம் திமுகக்கு சொல்றேன் எதிர்கட்சிக்காரங்களுக்கு சொல்றேன் ஏன் நம்ம வந்து இன்னொருத்தர் தலைவர் இருக்காரு அவர் பேர் சொல்ல கூட விரும்பல ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் கிடையாது அவர் சொல்றல சினிமால வேலை வாய்ப்பு இல்லை அதனால தான் நான் வந்து தேர்தலில் இறங்கியிருக்கேன்னு சொல்றாரு அந்த தலைவருக்கு பேர் வேண்டாம் தம்பி கேவலம் அது நமக்கு கேவலம் சொல்றாரு நான் கேக்குறேன் ஒரு தலைவர் பேசுற பேச்சா ஏன் ஒரு பெண் பத்தி நீ வந்து நல்லது பேச வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அது வராது நல்லது ஒரு பெண் பத்தி எப்படி நல்லது பேசணும் உங்களுக்கு வராது அட்லீஸ்ட் அவளை பத்தி இழிவாக பேச வேண்டாம் தகாத வார்த்தையால அவளை வந்து விமர்சிக்க வேண்டாதான் சொல்றேன் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க ஏன் நேத்து வந்த திமுக இருந்து ஒரு அமைச்சர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள தாய் பத்தி அவ்வளவு தரக்குறையா பேசி இருக்கிறாரு ஏன் எல்லாருக்கும் அறிந்த விஷயம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சருடைய தாயார் காலமானாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு தாய் பத்தி நீங்க எப்படி இவ்வளவு கேவலமாக பேச முடியும் ஏன் இன்னொருத்தர் இருக்காரு திமுக இருந்து ஒரு பேச்சாளர் இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்கு வாஷிங் மிஷின் வழங்கப்படும் அவங்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் இதுக்கு ஒரு பேச்சாளர் என்ன சொல்றாரு தாய்மார்கள் முன்னாடி வந்து அம்மி வந்து எல்லாமே வேலையை பார்ப்பாங்க அப்புறம் மிக்சி கொடுத்துட்டாங்க துணி துவைச்சாங்க இப்போ வந்து வாஷிங் மிஷின் கொடுக்குறாங்க முன்னாடி வந்து பெண்களோட இடுப்பை பார்க்கும்போது நல்லா அப்படியே ஒரு வலையை வந்து மாதிரி வரும் இப்போ வாஷிங் மிஷின் கொடுத்தா அப்படியே வந்து பானை மாதிரி ஆயிடும் பெண்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க
அவங்க வீட்ல இருக்கிற பெண்கள் பத்தி இப்படி கேளமா பேச முடியுமா? நான் ரொம்ப தூரம் போக வேண்டாம் சொல்றேன், திமுக இருந்து யார் யார் பெண்களை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ வாங்க ஒரு நாள் இங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் தாய்மார்களுக்கு செய்ய வேலை வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்க. காலையில 4 மணிக்கு முழிச்சிட்டு கோலம் போட்டு எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பி பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற அத்தனையும் வேலையை செஞ்சுட்டு சொந்த சாப்பிட்றதுக்கு நேரம் கூட இல்லாம மத்தியானம் வந்துருவாங்க, அப்ப சாப்பாடு ரெடி பண்ணணும், சாயந்தரம் டீ குடிக்கிறதுக்கு டைம் இல்ல, துணி துவைக்கணும், நைட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துருவாங்க மறுபடியும் நைட்டுக்கு சமையல் பண்ணணும், அதுக்கப்புறம் நைட்ல எல்லா பாத்திரம் வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது 12 மணி 1 மணி, காலையில எந்திரதுக்கு 4 மணி. துணி துவைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா ஒரு பெண் கிட்ட கேட்டு பாருங்க. வாஷிங் மெஷின் கொடுத்தா இடுப்பு பேரல் ஆகாதுங்க. இந்த பேச்சாளருக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வீட்டுல வாஷிங் மெஷின் இருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பார்த்துட்டு பேசுறீங்க. ஆனா இங்க பெண்களுக்கு வாஷிங் மெஷின் கொடுத்தா அவங்களுக்கு அரை மணி நேரம் உட்கார்றதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, கொஞ்சம் நிம்மதியாக டீ குடிக்கிறதுக்கு டைம் கிடைக்குங்க. அது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல, அது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. தாய்மார்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேர்தல்ல இந்த வெற்றி என்னோட வெற்றி இல்லாம உங்களுடைய சகோதரியோட வெற்றி, உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணோட வெற்றி. துணிச்சலாக இறங்கி நம்ம வேலை பார்த்தா நம்மளால எது வேணாலும் சாதிக்க முடியும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். இந்த ஆணாதிக்கத்துல அவங்களால வந்து முன்னேற முடியுங்கிறது ஒரு தைரியம் கொடுக்கும். என்ன ஜெயிக்க வைங்க, அதுக்கு காரணம் வந்து நான் சட்டசபையில அழகு பார்க்கறதுக்கு இல்ல, எனக்கு என்ன ஜெயிச்சு வச்சா கீழே இறங்கி உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு சகோதரியாக நான் தயாரா இருக்கேன். எல்லா பெண்கள் இந்த தொகுதி இருக்கு பாருங்க, எனக்கு வந்து 1000 விளக்கு தொகுதினா எனக்கு 1000 கணக்கு கனவுகள் இருக்கு இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த தொகுதி வந்து 1000 விளக்கு தொகுதி வந்து ஏன் பேர்ல சொல்றோம், 1000 விளக்கு தொகுதி வந்து ஏன் 1000 விளக்கு மாதிரி ஏன் ஜொலிக்க கூடாது, ஏன் ஒவ்வொரு தெருவில் வந்து லைட் எரியக்கூடாது, ஏன் ஒவ்வொரு இடம் வந்து அழகா இருக்கக்கூடாது, ஏன் இங்க இருக்க வாழ்ற மக்களுக்கு வாழ்க்கையில எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்க கூடாது? முடியும், ஆனா அதுக்கு மனசு வைக்கணும். மனசு வச்சா முடியாதது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. மனசு வச்சா சாதிக்க நினைச்சா நிச்சயமாக நம்மளால சாதிக்க முடியும். அந்த மனசு வைக்கிறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் எனக்கு இருக்கு, தாய்மார்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக எல்லா தைரியம் எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்னால முடியும், செஞ்சு காட்டுவேன், நிச்சயமாக பண்ணி காட்டுவேன். அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்வாங்க, செய்வீர்களா கேட்பாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேன், மே 2 சட்டை சபைக்கு என அனுப்புவீங்களா? அன்புவீங்களா? இந்த நம்பிக்கை தான் என்னுடைய தைரியம். இங்க இங்க 1000 விளக்கு தொகுதியில் வாழ்ற ஒவ்வொரு தாய்மார்களுடைய குரல் ஏ குரல சட்டை சபையில ஒலிக்கும், அந்த தைரியம் தான் எனக்கு இருக்கு. பேசுவேன் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பசங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக இந்த 1000 விளக்கு தொகுதி ஜெயிச்சிருப்பேன், 1000 விளக்கு மாதிரி ஜோலிக்கு வைப்பேன். இது உங்களுக்கு நான் இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன். நிம்மதியா இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக, நான் இருக்கேன் உங்களுக்காக. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு உங்களுக்காக, அம்மாவின் ஆட்சி இருக்கு உங்களுக்காக, நம்மளுடைய அத்தனை கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் கூட்டணியில இருக்கோம். இந்த வெற்றி நம்மளுடைய வெற்றி, இந்த வெற்றி அம்மா ஜெயலலிதாவின் வெற்றி, இந்த வெற்றி நம்ம பிரதமர் பிரதமர் மோடி அவர்களின் வெற்றி, இந்த வெற்றி ஒவ்வொரு தாய்மார்களுடைய வெற்றி இருக்கும். முடிவு செய்யுங்க, ஏப்ரல் 6 குஷ்புக்கு தாமரை சின்னத்துல வாக்களிப்போம், உறுதியோட போங்க, 6 வாக்களிங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மத அமைச்சர் ஸ்ரீமதி ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் எ ஹியூஜ் சப்போர்ட் அண்ட் கமிங் ஆல் தி வே ஃபார் மீ. தேங்க்யூ, மைக் இஸ் ஆல் யுவர்ஸ். நன்றி, வணக்கம், வெற்றி நமதே.